ஹாய் மாணவர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹர்ஷ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு தொடர் 4 நாட்கள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பள்ளி மாணவர்கள், அதாவது 9, 10, 12, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கி நல்லா நடைபெற்று வர்ற இந்த நிலையில் தொடர் 4 நாட்கள் விடுமுறை அவங்களுக்கு நாளையிலிருந்து அறிவிச்சிக்கப்பட்டிருக்கு. அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, 18ஆம் தேதி வரை நினைக்கிறேன், 14, 15, 16, 17, 17ஆம் தேதி வரையிலான நாட்கள் 4 நாட்கள் விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை லீவு, அப்புறமா சனிக்கிழமையுமே அவங்களுக்கு லீவு அறிவிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா 6 நாட்கள் பள்ளி இயங்கிட்டு வந்துச்சு, ஆனால் சனிக்கிழமையே லீவ் விட சொல்லி அரசாங்கமானது சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த லீவ் எதுக்கு அப்படின்னா, சனிக்கிழமை ஏன் லீவ் விடுறாங்க அப்படின்னா, இப்போது சனிக்கிழமை ஸ்கூல் வச்சாங்கன்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவாங்க, அப்புறம் திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பன் பண்ணி செவ்வாய்க்கிழமை ஒரு அரசாங்க லீவானது இருக்குது மீலாடு நபி, அது மறுபடியும் ஸ்கூலை முடிவிட்டு மறுபடியும் புதன்கிழமை திறக்கணும். இப்படி வந்து மாறி மாறி ரொம்ப ப்ரெஷர் ஆக வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு சனிக்கிழமை லீவ் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் தர மாதிரி அந்த லீவானது விடப்பட்டிருக்கு. ஸோ தொடர் 4 நாட்கள் விடுமுறை, அப்புறம் திங்கக்கிழமை நீங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை மிலாட் நபி லீவ் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன்கிழமை ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் டெஸ்ட் வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக தான் நடக்கும்போது, அந்த டெஸ்ட்டு இப்போதைக்கு உறுதியாகிடுச்சு புதன்கிழமையிலேருந்து நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தொடர் 4 நாட்கள் விடுமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 4 நாட்கள் விடுமுறை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த 4 நாட்கள் விடுமுறையில் நீங்கள் நல்லா ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா அந்த மார்க் எக்ஸாம் நம்ம சும்மா நினச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே நிறையா இருக்காதனால நீங்கள் அந்த எக்ஸாமில் லைஸாக நினச்சிடக்கூடாது. அந்த எக்ஸாமுக்கு நல்லா இந்த ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அந்த லீவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.